ஹலோ வியூவர்ஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி பட்டாணியில் பட்டாணி சாப்பாடு மிக சுவையாக செய்வது எப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இந்த பட்டாணி, பச்சை பட்டாணி வந்து பச்சை பட்டாணியை வாங்கிட்டு வந்து நைட்டு ஊற வச்சு காலையில் அதை எடுத்து செஞ்சுக்கலாங்க. கடையில் பட்டாணி, பச்சை பட்டாணி வாங்கி செய்கிறதோட இப்படி பச்சை பட்டாணியை வாங்கி நைட்டு ஊற வச்சு காலையில் செஞ்சோம்னா அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பட்டாணி இது ஊற வச்சு வச்சுருக்குறோம், இதை எடுத்துக்கலாங்க. அடுத்தது இதுக்கு தேவையான அளவு என்னென்னு பார்த்துடலாங்க. இதுக்கு வந்து இந்த இதுங்க, பிரியாணி இலைங்க, ரோஸு, இந்த மொக்கு, இதெல்லாம் பிரியாணி பிரியாணத்துக்கு போடுற இலை எல்லாமே வந்து நான் தண்ணியில் போட்டு ஒரு அலாசி போட்டுருவாங்க. ஏன்னா அதில் ஏதாவது மண்ணுக்கு இது இருந்தால் இதாக இருக்கும், அதனால் இதை தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். வரமிளகா வந்து நம்ம காரத்துக்கு தகுந்தப்பில், நாங்கள் வந்து காரம் மீடியமாக சாப்பிடுவோம், அதுக்கு தகுந்தப்பில் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தப்பில் வரமிளகா எடுத்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இது வந்து கசகசா, கசகசா ஒரு டீஸ்பூன்னு, சோம்பு ஒரு டீஸ்பூன்னு, பட்டை கிராமம் இந்த அளவுக்கு, சீரகம், மிளகு, மிளகு கொஞ்சம் கொஞ்சம் காரம் வந்து மிளகு இது போட்டோம்னா ஒரு லைட்டாக கொஞ்சம் காரம் நல்லா இதாக இருக்கும், நல்லாயிருக்கும் மிளகு ஒரு வாசனை. தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி, ஒரு படிக்கு நான் நாலு தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு தேவைண்ணா, இஞ்சி வந்து ஒரு சோடு பல்ல இஞ்சி, பூண்டு வந்து ஒரு இவ்வளோ பூண்டு வேணும், பெரிய வெங்காயம் ரெண்டு, அப்புறம் பச்சை மிளகா ஒன்று. இது தாங்க இது. இது நம்ம இனி எப்படின்னு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. குக்கர் வச்சுட்டாங்க. குக்கர் வச்சு இனி எண்ணெய் வந்து நம்ம தேவைக்கு தகுந்தாப்பில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நம்ம எவ்வளோ அரிசி போகிறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அப்புறம் கொஞ்சம் நெய், நெய் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் நெய், இது லைட்டாக சூடு ஏறட்டுங்க. சூடு ஏறணுன்னா நம்ம இந்த பிரியாணி தலைகளெல்லாம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இதெல்லாமே எடுத்து இனி போட்டுடலாம், உள்ளே போட்டுடலாம். இந்த ரோஸ் இந்த பிரியாணி தலை எல்லாமே வந்து ஒரு தடவை லைட்டாக தண்ணியில் கொஞ்சமாக வச்சு அலசிட்டோம்னா கொஞ்சம் அந்த மண் இதெல்லாம் இருக்கிறது, இந்த குப்பை இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் எல்லாம் நம்ம தண்ணியில் வந்து இதாகிருங்க, கீழே வந்துடும். நம்ம இனி எடுத்து போட்டுடலாம். நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் பெரிய வெங்காயம் போட்டுருவோம், பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுருவோம். வெங்காயம் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கணும், நீள் நீளமாக இல்லாமல் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிட்டோம்னா அது நல்லா அப்படியே நல்லா வணங்கிடும், சாப்பாட்டோட நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இதாக இருக்கும். இதே தயிர் பச்சடிக்கு வந்து மேல் நீளமாக கட் பண்ணணும். இது நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு குறுக்க குறுக்க ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணணுங்க. இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா வதங்கிட்டு சாப்பாடு சாப்பிடும்போது நல்லா நமக்கு ரவுண்ட் ரவுண்டாக டேஸ்ட்டாக சாப்பிடும். இது நல்லா ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இந்த வெங்காயத்தை வந்து வதக்கணுங்க. நல்லா வெங்காயம் வந்து ப்ரௌனிஷாக ஆயிடுச்சுங்க, கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் வதக்கணுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தது தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது போட்டுடலாம். நீ தக்காளி வந்து நல்லா வதக்கி வச்சுக்கணும்.
வணங்குறதுக்குள்ளார நம்ம மிக்சி ஜாரில் பேஸ்ட் அரைச்சிடலாங்க. நம்ம இப்போ எடுத்து வச்ச இதெல்லாமே எல்லாம் போட்டு அரைச்சிடலாங்க. சீரகம் மிளகு, அப்புறம் இஞ்சி பூண்டு, பட்டை கிராமு, வரமிளகா எல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. சீரக மிளகு, மிளகு வந்து அந்த எதுவும் சேர்த்துனாலும் அது மிளகு ஒரு டேஸ்ட் அது தனியாக இருக்கும். அதையும் போட்டு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும், செஞ்சு தரணும். இப்போது அந்த பட்டை கிராமு இதெல்லாமே அரைச்சாச்சுங்க. இது கூட வந்து நம்ம ஒரு மூணு பல் இவ்வளோ கீரைகள்ல இது தேங்காய் கொஞ்சமாக போட்டுக்கணுங்க. தேங்காய் கொஞ்சம் போட்டு அப்புறம் ஒரு ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா கொஞ்சம் போட்டு இதை வந்து இதையும் சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் தருதருன்னு. இது முதல்ல அரைச்சது நைஸ் அரைச்சிக்கணும். இப்போ இந்த தேங்காயும் வெங்காயம் இது வந்து கொஞ்சம் தருதருன்னு அரைச்சிட்டு வந்து குக்கரில் ஊற்றிடலாங்க. இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை உள்ளே ஊற்றிடலாங்க. உள்ளே ஊற்றி நல்லா ஒரு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா பணக்கிக்கோங்க. அந்த கலவை வந்து நல்லா உங்களுக்கு வணங்கிடுச்சு, இந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ நல்லா எண்ணெய் திரண்டு வர அளவுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா தூள் போட்டுக்கலாங்க. அந்த பிரியாணி மசாலா தூள் ஆட் பண்ணால் கொஞ்சம் இன்னும் நல்லா ஃப்ளேவராக நல்லா டேஸ்ட் இருக்கும். எந்த பிரியாணி மசாலா இருந்தாலும் தெரியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் கறவாப்பிலை மல்லி புதினா எல்லாம் கொஞ்சம் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு வணக்கம் வணக்கிடுங்க. வணங்கினதுக்கப்புறம் தயிர் ரெண்டு ஸ்பூன் இது போட்டு தயிரை போட்டு நல்லா வணக்கிடுங்க. தயிர் வணங்கினதுக்கப்புறம் இது தேவையான அளவு உப்பு. நான் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேங்க. குழம்புக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே கல்லுப்பு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லதுங்க. கல்லுப்பு யூஸ் பண்ணுங்க. தோலுக்கு வந்து இந்த மாதிரி பொடி இதுக்கு போட்டுக்கலாம். கல்லுப்பு தான் குழம்பு இதுக்குலாம் யூஸ் பண்ணால் நல்லா இதாக இருக்குங்க. உப்பு போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் நீ அடுத்தது நம்ம பட்டாணி. பட்டாணி நல்லா போட்டுக்கலாம். நீ பட்டாணி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வணக்கணும். கொஞ்சம் அப்படியே இந்த சூட்லேயே பட்டாணியை கொஞ்சம் பாதி வேக்காடு வேங்குற அளவுக்கு அப்படியே நல்லா வணக்கி விட்டுட்டோம்னா கொஞ்சம் நல்லா வெந்துடுங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி நல்லா வணக்கிற கொடுத்தோம்னா கொஞ்ச நாள் அப்படியே வேக கொடுத்தோம்னா அந்த பட்டாணியை லைட்டாக வெந்துடுங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த கலருக்கு வந்து இந்த கேசரி போக்கு இதெல்லாம் போனோம் வெறும் மஞ்சத்தூள் இப்படி போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் வந்து போட்டோம்னா நல்லா கலருக்கு கிடைக்குங்க. இது இப்போவும் போல இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கோங்க, நான் மறந்துட்டேன். போட்டு நல்லா வணக்கிட்டுருங்க. போட்டு இதை நல்லா கலரிக்கிறேன். இப்போ அரிசி உள்ளே போட்டாச்சுங்க. அரிசி உள்ளே போட்டு இப்படி ஒரு ரெண்டு தொலை வைக்கணும். இப்படி நல்லா கரட்டிக்கணும். அரிசி எல்லாம் இடத்துல போட்டோம் நல்லா பட்டாணி அரிசி எல்லாம் போட்டு தொலைவிடணும். இனி இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடணும். ஊற்றி எல்லாம் இப்படி அளவுக்கு கலந்து விட்டுட்டுங்க. அப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு கொஞ்சம் புதினா நல்லா தூவி விட்டுறணும். தூவிட்டு லெமன் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் லெமன் வந்து புளிஞ்சு விட்டுறணும். புளிஞ்சிட்டு கொஞ்சம் நெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவு விட்டு நெய் வந்து இது எல்லாமே கலந்து உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி நீ மூடி வச்சு ஒரு விசில் வர்றதுக்கு விட்டுறலாங்க. விசில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கலக்கிறாங்க. இப்போ தயிர் பச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அந்த பெரிய வெங்காயத்தை நீர் நிலமாக அரிஞ்சிட்டு இப்படி இது பண்ணிக்கணுங்க. அந்த இதாக இருக்கிறதெல்லாம் வந்து இப்போ எடுத்து விட்டு நல்லா கையில் இப்படி ஒரு ரெண்டு மசு மசிஞ்சு அதுக்கப்புறம் கருவேப்பிலை மல்லித்தலை ரெண்டு புதினா எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிடுவோங்க. கட் பண்ணிவிட்டு இனி தயிருக்குள்ளார ஆட் பண்ணிக்கலாங்க. போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு ஒட்டுக்காக போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் இது கொஞ்சம் தேவையானாலும் கொஞ்சம் உப்பு, ஏன்னா தயிர் சப்புன்னு இருக்கணும்னா அதனால் கொஞ்சம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இங்கே எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டியது இல்லைங்க. தண்ணி ஊற்றணும்னா கொஞ்சம் சப்புன்னு இருக்கும். அந்த தயிரோடையே சேர்த்து
நம்ம வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த தயிர் பச்சடி ரெடி. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. ஓப்பன் பண்ணி நல்லா போட்டு கலரிடலாங்க. அப்படியே கீழேருந்து மேலே வரைக்கும் எல்லாம் அந்த பட்டாணி எல்லாம் ஏகமும் வர மாதிரி நல்லா கலரிக்கலாங்க. நல்லா கலரிடலாங்க. இப்போ சுட சுட மணக்க மணக்க பிரியாணி ஸ்டைலில் பட்டாணி சாதம் எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிட்டேங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த தயிர் பச்சடி சூப்பராக இருக்குங்க. நன்றி.